மகசூல் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், வேற வளர்ச்சியும் இன்னும் அதிகமாகும். இந்த அசோஸ் பயிரெல்லாம் இந்த உரத்தை வந்து நம்ம வந்து போட்டா இதெல்லாம் நல்ல பயன்கள் தரும். அப்புறம் அது வந்து நம்ம போடும்போது ரசாயன உரங்கள் எது கூடயும் கலந்து போடக்கூடாது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் போடுவோம்ல, அது கூடயும் நம்ம வந்து கலந்து போடக்கூடாது. இது வந்து எந்த முறையிலெல்லாம் வந்து நம்ம வந்து வயல்களுக்கு போடலாம்னா, இப்போ விதை நேர்த்தி பண்ணுவோம்ல, சீ ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வயலுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை எடுத்து அதுல வந்து இந்த இதுல வந்து 50 ml மட்டும் எடுக்கணும். எடுத்து அரிசி கஞ்சி அதோட கலந்து ஒரு அரை மணி நேரம் காய விடணும். காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விதைச்சா நல்ல பலன் பயன் தரும். அப்புறம் வந்து நாச்சை வந்து இது இந்த இது கூட வந்து நினைக்கலாம், நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நடலாம். இப்ப நாச்சி நினைக்கிறதுக்கு எவ்வளவு எடுக்கணும்னா 100 ml மட்டும், 100 ml மட்டும் எடுத்து அதுக்கு தேவையான தண்ணி கூட கலந்து அரை மணி நேரம் வந்து தண்ணியில வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறது மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நடணும். வயல நடுவாங்களே எப்படி பார்த்தோம், தண்ணி கூட கலந்துருவோம்லாம். 100 ml அப்புறம் கூட தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு எடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்து இப்ப டைரக்டா வந்து நம்ம வயலுக்கே போடணும்னா 200 ml எடுத்தா போதும். 200 ml வந்து தொழு உரத்து கூட நல்லா கலந்து டைரக்டா வந்து வயலுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நீர் வழியில உரமிடுவாங்கல்ல, ஃபர்டிகேஷன் சொல்லுவாங்க. நீர் வழியில இப்போ வாய்க்கால்ல தண்ணி பாய்க்கும் போது அதுல வந்து ஒரு இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்தா போதும். அதுவே நல்ல பலன் கொடுக்கும். சரி, தேங்க்யூ.